Hello friends, welcome. Welcome back to our channel. In this video, we will see how to make a lot of people in the world. That's why we have a recipe. We will share this recipe with you. Let's see how to make a lot of people in the world. கசப்பே இல்லாம பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு நான் 4 பாவக்காய் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டேன் கட் பண்ண 4 பாவக்காவும் காஸ்ட் ஐயன் panல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க நல்லா இந்த ஸ்கின் எல்லாம் சுருங்கி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிரணும் ஒரு 5 to 10 minutes ஆகும்னு வெச்சுக்கோங்க நல்லா பொறுமையா ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கசப்பே இல்லாம இருக்கும் குழந்தைங்க இந்த फ्लेவருக்காகவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம்னு சொல்லாம பாவக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கணும்னா வதக்கற வேளை கொஞ்சம் சீக்கிரமே ஆகும் இந்த காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம போய் குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு வந்தறலாம் வாங்க மிக்ஸி ஜார்ல 10 பல்ல பூண்டு சேர்த்திருக்கேன் மீதி 10 பல்ல பூண்டு வதக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் 6 சின்ன வெங்காயம் பெரிய பெரிய சைஸ்ல எடுத்துர்க்கேன் அதுல 3 4 நாளா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 3 வறுக்கிறதுக்காக வச்சிட்டேன் தக்காளி 1 அதே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் புளி ஒரு கை அளவுக்கு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதே சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் வெந்தயம் 2 டீஸ்பூன் மிளகு 2 டீஸ்பூன் சீரகம் ஃபைனலா கொத்தமல்லி தூள் 4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நைஸா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு அது தட்டல நம்ம ஓரமா எடுத்து வச்சிட்டு சேம் அதே panல 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சா இந்த புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்டா ஃப்ளேவரா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மீதி எடுத்து வச்சல்ல பூண்டு 10 பல்ல பூண்டு 2 3 சின்ன வெங்காயம் அதே நல்லா கட் பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா அது கலர் மாறற அளவுக்கு வதக்கி எடுத்துறலாம் பாருங்க வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப சுருங்கி நல்லா வதங்கி வந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்த்துறலாம் மசாலா ஒன்னு சேர்த்து எண்ணெயில கலக்கி விட்டாச்சு இப்போ இந்த பாவக்காய் வறுத்து வச்சல அதையும் சேர்த்துறலாம் மசாலா எண்ணெய் எல்லாம் நிறைய நேரம் வதங்க வேண்டாம் ஏன்னா குழம்பு இப்படி கொதிக்க தான் போகுது ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மசாலா அரைச்சல அது தண்ணியை நான் கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததும் மசாலா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க நம்மளோட குக்கிங்ல சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய சேர்த்து செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா வெங்காயத்துல முடி வளர்றதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி பூண்டுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பாவக்காய் நல்லா நம்ம எண்ணெயில வதக்கும் போதே பாதி வெந்திருக்கும் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் தான் 10 நிமிஷம் கொதிக்கி விட்டாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் காரம் இதுக்கு ஈக்குவலா சேர்த்துக்கணும் ஏன்னா புளி எல்லாம் சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்துருக்கோம் அந்த புளிப்புக்கு ஈக்குவலா காரம் சேர்த்துக்கிட்டாத குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் சரி இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் குழம்பு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு திக்காய் வந்துருச்சு மேலே பாருங்க எண்ணெய் மிதக்குது இந்த மாதிரி வந்தாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்கிறது ஒரு கணக்கு இங்க பாருங்க குழம்பு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க நல்லா திக்காக இருக்கு குழம்பு இது நம்ம ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாதத்துக்கு பக்கா காம்பினேஷன் கூட சொல்லலாம் வேறு எதுவுமே வேண்டாம் இந்த குழம்பு மட்டும் இருந்தால் போதும் இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு நான் சேர்த்துக்கிறேன் புளிக்குழம்புக்கு எப்பயுமே வெள்ளைப்பாகு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டோம்னா அதோடைய காரம் புளியெல்லாம் அடக்கி நல்லா டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் இந்த பாவக்காய் குழம்பு ரெசிபி எங்கள் அம்மாவோடதுங்க எங்கள் அம்மா இதே மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போ செஞ்சாலுமே எப்போ மறுபடியும் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இல்லாமல் என் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் இதை லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா போதும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அவங்களே சாப்பிட்ருவாங்க எனக்கே கிடைக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக எம்மியாக பாவக்காய் புளிக்குழம்பு கசப்பே இல்லாமல் சமைச்சிட்டோம் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க
இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சுதா, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.